அத்தனேசியஸ் யோஹான் முதலாம் மெட்ரோபோலிட்டன் இந்தியாவின் கேரளாவில் உள்ள திருவிழாக்கு அருகிலுள்ள நிரணம் என்ற சிறிய கிராமத்தில் 6 குழந்தைகளில் இளையவராக பிறந்தார். கிபி முதலாம் நூற்றாண்டில் இயேசுவின் சீஷரான புனித தோமா ஒரு தேவாலயத்தை நிறுவியது இந்த கிராமத்தில்தான். மிகச்சிறிய வயதிலேயே தனது வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தார். தனது உயர்நிலை பள்ளியை முடித்த பிறகு அவர் தேவனின் தெய்வீக அழைப்புக்கு பதிலளித்து இந்தியாவின் தொலைதூர கிராமங்களுக்கு பயணம் செய்து ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சேவை செய்யும் ஒரு சதாப்த கால பயணத்தை தொடங்கினார். பின்னர் அமெரிக்காவில் தனது இறையியல் படிப்பை முடித்து தனது நியமனத்தை பெற்று ஸ்தலத்திருச்சபையின் குருவானவராக அங்கே 4.5 ஆண்டுகள் பணியாற்றினார். அமெரிக்க கனவு அவரது நினைவில் இருந்தாலும் இந்தியா மற்றும் அண்டை நாடுகளின் மக்களுக்கு சேவை செய்ய தேவனின் அழைப்புக்கு அவர் மீண்டும் தன்னை அர்ப்பணித்தார். மெட்ரோபோட்டனை பற்றி மிகவும் விரும்பத்தக்க விஷயம் என்னவென்றால், சாமானியர்கள் முதல் வசதி படைத்தவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களையும் தன்னுடைய தினசரி 15 நிமிட வானொலி ஒளிபரப்பான ஆத்மீக யாத்திரை என்பதன் மூலம் அவர் இணைத்தது மிக முக்கிய காரணமாக ஆத்மீய யாத்திரா. 110க்கும் மேற்பட்ட மொழிகளில் வானொலி நிகழ்ச்சிகள் மற்றும் அவர் எழுதிய 300க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மூலம் சாதி, நிறம், இனம் மற்றும் மதம் ஆகியவற்றை கடந்து எண்ணற்ற மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை தொட்ட ஒரு இயக்கமாக அடுத்த 3 சதாப்தங்களில் இந்த ஆத்மீக யாத்திரை அமைந்தது. பிப்ரவரி 6, 2003 அன்று அவர் உலகளாவிய மற்றும் அப்போஸ்தலிக்க திருச்சபையின் வரலாற்று பாரம்பரியத்தின்படி பேராயராக புனிதப்படுத்தப்பட்டார் மற்றும் பிலிவர்ஸ் ஈஸ்டர்ன் திருச்சபையின் மெட்ரோபோலிட்டனாகவும் நியமிக்கப்பட்டார். அவரது தொலைநோக்கு தலைமையின் கீழ் பிலிவர்ஸ் ஈஸ்டர்ன் திருச்சபை உலகின் 4 கண்டங்களில் கிட்டத்தட்ட 300 வெவ்வேறு பாஷைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 12,000 திருச்சபைகள் மற்றும் மில்லியன் கணக்கான விசுவாசிகளை கொண்ட உலகளாவிய திருச்சபையாக மாறியது. ஆனாலும் துன்புறும் லட்சக்கணக்கான மக்களை அவர் மறக்கவில்லை. இயேசுவின் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஆறுதல் படுத்தினார். குஷ்டரோகிகளின் காயங்களை சுத்தம் செய்தார். சிறு பிள்ளைகளை அரவணைத்தார். பலரும் செல்லாத இடத்திற்கு அவர் சென்றார். மோரன்மோர் அத்னேசியஸ் யோஹான் முதலாம் மெட்ரோபோலிட்டன் பின்தங்கிய குழந்தைகளை பராமரித்தல், சுகாதாரம் மற்றும் சுத்தமான குடிநீர்களை வழங்குதல், இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளித்தல், பெண்களுக்கு அங்கீகாரமும் அதிகாரம் அளித்தல் உள்ளிட்ட திட்டங்களை முன்னெடுத்து வகுத்தார். கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு அவரது பார்வை இந்தியா மற்றும் பிற நாடுகளின் பல புகழ்பெற்ற பள்ளிகளையும் இந்தியாவின் சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றான பிலிவர்ஸ் சர்ச் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கேரளாவின் திருவள்ளாவில் உள்ள 3ஆம் நிலை பராமரிப்பு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியையும் நிறுவ வழிவகுத்தது. அவர் ஒரு தீவிர இயற்கை ஆர்வலர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் இருந்தார். அவர் நீர் பாதுகாப்பு மற்றும் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதற்கு தன் நேரத்தை செலவிட்டார்.
எளிமையான அவரது அர்த்தமுள்ள வாழ்க்கை இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அதனோடு கூட அவருடைய பார்வை நிற்கவில்லை. ருவாண்டாவில் ஒரு சர்வதேச மருத்துவமனை மற்றும் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிர்மாணிப்பது உட்பட பல சமூக மாற்ற முயற்சிகள் நடந்து வருவதால் அவர் வழிநடத்திய திருச்சபை ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் அதன் இரக்கத்தை கவனிப்பையும் விரிவுபடுத்தியது. மே மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அவர் நம்மை விட்டு கடந்து சென்றது. திருச்சபையின் மில்லியர்கணக்கான உறுப்பினர்களுக்கு கிட்டத்தட்ட 5 சதாப்தங்களுக்காக தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் சேவை செய்வதில் அவர் செல்வாக்கு செலுத்திய ஆயிரக்கணக்கானோருக்கும் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. பாரத பிரதமர், இலங்கை அதிபர் உட்பட பலர் இரங்கல் தெரிவித்தனர். மாண்புமிகு கேரள ஆளுநர், மாண்புமிகு கோவா ஆளுநர் உட்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரும் வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. மத்திய மற்றும் மாநில அரசியல் தலைவர்கள் நேரிலும் தங்களது அஞ்சலியை யும் செலுத்துவது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவரது இறுதிச் சடங்கில் அனைத்து தரப்பு மக்களும், கேரளாவில் உள்ள ஒவ்வொரு திருச்சபையின் தேவாலயத்தின் தலைவர்களும், பிற மதங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டது முக்கியம் வாய்ந்ததாக அமைந்தது. திருவள்ளாவில் உள்ள செயின்ட் தாமஸ் பிலிவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச் கேத்திட்டலில் முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்றது. ஒரு எளிய மனிதனை லட்சக்கணக்கானோருக்கு நம்பிக்கை மற்றும் குணப்படுத்தும் கலங்கரை விளக்கமாக தேவன் எவ்வாறு மாற்ற முடியும் என்பதற்கு நமது முதலாம் மெட்ரோபோலிட்டன் அத்தனேசியஸ் யோகானின் வாழ்க்கை ஒரு சிறந்த சான்றாகும். அவர் திடீரென்று நம்மை விட்டு கடந்து சென்றாலும் அவர் இன்னும் நம்முடன் இருக்கும் ஒரு நபராகவே அவருடைய செல்வாக்கு வாழ்ந்து வருகிறது. ஜாதி, நிறம், இனம், மதம் ஆகியவற்றை தாண்டி அனைவரையும் நேசிக்கும் ஒரே தேவனை அவர் எப்பொழுதும் நம்பியிருந்தார். அந்த வார்த்தையின்படியே அவர் உண்மையாகவே வாழ்ந்தார். அவரது நினைவு என்றென்றும் நிலைத்திருக்கட்டும்.